இந்த வடைக்கான சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மினி இட்லிக்கு, தோசைக்கு, எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி வறுக்கணும். அந்த பொடிக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் குண்டு வெள்ளை உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் தனியா, பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக, காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகாய் போடலாம், உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லைன்னா 12 கூட போடலாம். இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வாணலில் பொன்னிறமாக வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் குருணையாக இருக்கணும். இதுதான் சாம்பாருக்கு உண்டான பவுடர். அதுக்கப்புறம் இது வந்து 4 பேருக்கு உண்டான அளவு. இது 5 பேர் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு உண்டான அளவு பருப்பு, உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு தேவையான அளவு பருப்பு போடணுமோ, துவரம் பருப்பு குக்கரில் நம்ம எப்பயும் போல் கழுவிட்டு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வைப்போம் இல்லையா குக்கரில். அது எவ்வளோ வெயிட்டு விசில் வச்சு நீங்கள் வேக வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. ஆனால் சாஃப்டாக வெந்திருக்கணும். அதில் அந்த பருப்பு கூட ஒரு தக்காளியை கழுவிட்டு போட்டுடணும். ஃபுல்லாக முழுசாகவே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் அது வெந்த உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு தக்காளி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு போடுங்க, கொஞ்சம் வெல்லம் போடுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் பொடி போடுங்க. அதுக்கப்புறம் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி, அந்த பொடியில் இந்த சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ, ஏன்னா பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட நிறுத்திக்கலாம், அதனால் அந்த பொடியை மாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை வந்து மேஷ் பண்ணி போடுங்க. அது கூட 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைக்கணுங்க. தேங்காவே தேவையில்லை, தேங்காய் இல்லாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு அதையும் அந்த பருப்பில் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இது வந்து நான் டைரெக்டாக குக்கரில் சொல்கிறேன். ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி போட்டுட்டு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ நல்லா நீட்டு நீட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அந்த தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டு வதக்குங்க. 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா இந்த பருப்பில் எல்லாம் போட்டு அந்த பருப்பை எடுத்து அதில் ஊற்றுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அந்த கொதி வரும்பொழுது குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா வித டிஷ்ஷுக்கும் சூப்பராக இருக்கும். வடை சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், மினி இட்லி சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடைக்கான